நேற்றைய தினம் மகளிர் தினத்துக்காக பார்த்திங்கன்னா அமலாப்பால் நடித்த அதோ அந்த பறவை போல் படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த படத்தினுடைய ஷூட்டிங் முழுதும் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றியுள்ள வட்டாரத்தில் தான் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு சமுதாய கருத்து நிறைந்துள்ள படம்ன்றாங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர் இருக்கிறதால தான் இந்த படத்தில் லீடிங் ரோலில் அமலாப்பால் நடிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அமலாப்பாலை சுற்றி நடக்கக்கூடிய கதை தானா. இதில் ஒரு சமூக கருத்தும் நிறைந்திருக்கு. இந்த படத்தினுடைய டைரக்டர் வினோத், இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பேஜாய் என்பவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. செஞ்சுரி இன்டர்நேஷ்னல் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நாடோடிகள் 2 சமுத்திரக்கனியோடைய டைரக்ஷனில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சசிகுமார், அஞ்சலி, அதுல்யா, பரணி நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்திங்கன்னா ஜஸ்டின் பிரபாகர் தான் மியூசிக்கு. படத்தினுடைய ஷூட்டிங்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த முதல் பாகம் பார்த்திங்கன்னா 2009 வருஷம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். சசிகுமாருக்கு சமீப காலத்தில் எந்த படமும் ஹிட் ஆகலன்னே சொல்லலாம். அதனால தான் சமுத்திரக்கனி நம்ம சசிகுமாருக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூவில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா சசிகுமாருடைய படங்கள் அந்தளவு வேல்யூ இல்லை. அதனுடைய நண்பனுக்காக இந்த படத்தை ஒரு முற்றிலும் ஒரு வித்தியாசமான கதை காலத்தில் ரசிகர்கள் ரசிக்கிற விதத்தில் எடுக்கிறாராம். முதல் பாகத்தில் உள்ள நிறைய கேரக்டரை வந்து இவர் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பரணியும் அதுல்யாவும், பரணி முதல் பாகத்தில் நடித்த பரணி இருக்கார், அதுல்யாவை ஆட் பண்ணியிருக்காரு. முதல் பாகத்தில் நடித்த ஹீரோயின்கள் கிடையாது, அஞ்சலி ஆட் பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனியும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் இருக்காராம். இந்த படம் கண்டிப்பாக எல்லோருமே ரசிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குமா. மியூசிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குன்றாங்க. கண்டிப்பாக இந்த படம் சசிகுமாருக்கு பெயர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல படமாக அமையும். கௌதமி வந்து பார்த்திங்கன்னா மகளிர் தினத்துக்காக பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ஜெயலலிதாவுடைய சமாதியில் போய் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பெண்களுக்கு வந்து ஒரு முன்னோடியாக விளங்கியவங்க ஜெயலலிதானே சொல்லலாம். அவங்க மேலே சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு நிர்வாக திறமை உள்ள ஒரு நல்ல தலைவினே சொல்லலாம். இப்போ இருக்கிற அதிமுக உள்ள மந்திரிகள்லாம் பார்க்கும்போது வயித்தறிச்சலாக இருக்குது. உண்மையிலே அந்த அம்மா இருந்திருந்தால் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை விட்டுருக்க மாட்டாங்க. கௌதமி கிட்ட நேற்று ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, சில ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர நான் வந்து எம்ஜிஆருடைய வெற்றிடத்தை நிரப்புவோம், ஜெயலலிதாவுடைய வெற்றிடத்தை நிரப்புவோன்றாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ரஜினி வந்து அவங்கெல்லாம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக வீரவசனம் பேசுகிறாரு. ஆனால் ரஜினியால் ஒரே நாளில் அவங்களோட இடத்தெல்லாம் அடைய முடியாது. அவர் என்ன செஞ்சாலும் அவங்களுடைய இடத்தையும் அவங்களுடைய ஆளுமைகளையும் ஒரு இதுவும் அசைக்க முடியாதுன்னு இருக்காங்க. உண்மையிலே போல்டாக பேசியிருக்காங்க நம்ம கௌதமின்னே சொல்லலாம். கமலுடைய சம்பள பாக்கி தான் என்னாச்சின்னு தெரில. சம்பள பாக்கி கொடுத்தாரா என்னன்னு அதை யாருமே கேட்க மறந்துட்டாங்கன்னே சொல்லலாம். கோலமாவு கோகிலா புரட்சி தலைவின், ரசிகர்களின் புரட்சி தலைவி, கேரளாவின் குயின் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுடைய லேடி சூப்பர் ஸ்டார் பட்ட பெயருக்கு உரியவங்க நயன்தாரா. ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு படத்துக்காக அவ்வளோ மெனக்கெட்டு நடிக்கக்கூடிய நடிகை. அவங்களுடைய திறமைக்காக தான் தமிழக ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. கடந்த வருடம் அறம் படம்லாம் உண்மையிலே அவ்வளோ ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்துருந்தாங்க. ஒரு மாயா படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஹீரோயின் சப்ஜெக்டில் ஹிட்டு கொடுத்த படம்னு பார்த்திங்கன்னா அறம்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த கோலமாவு கோகிலாவும் ஒரு நல்ல அளவுக்கு ஹிட் அடிக்கும். இந்த படத்தை பார்த்திங்கன்னா லைக்காக தான் தயாரிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. அனிருத் மியூசிக் பண்ணாலே பாடல்கள் சூப்பராக இருக்கும். சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய சில சாங்குகள் வந்து சிங்கிள் ட்ராக்காக வெளியிட்டாங்க. உண்மையிலே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். கோலமாவு கோகிலா வந்து நயன்தாராவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் வாங்கி தரும். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டரைசேஷனே பார்த்திங்கன்னா நயன்தாரோட கேரக்டரைசேஷனே ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்காங்களாம். ஆமாம், இவரும் பார்த்திங்கன்னா நம்ம அனிருத்தும் இந்த படத்துக்காக ரொம்ப இலச்சி இலச்சி மியூசிக் பண்ணுறாரா. கண்டிப்பாக அந்த படம் கோடை விடுமுறைக்கு வெளியே வந்து நயன்தாராவுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கித்தரோன்றாங்க. சமந்தா நாகசைசன்யா அவங்களுடைய காதலிச்சு திருமணம் பண்ணவங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இருவரும் திரையில் இணைய போகிறாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் நம்பர் 2 வச்சுருக்காங்க. சிவா என்பவர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. சைன் சகிரீன்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உண்மையிலே ஒரு ரியல் லைஃப் ஜோடி படத்தில் இணைகிறாங்க. உண்மையிலே ரொமான்ஸ் கட்சிங் இருக்குது, பஞ்சம் இருக்காது. நேற்று மகளிர் தினத்துக்காக இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் வெளியிட்டாங்க. உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ரொடக்ஷன் நம்பர் 1, 2 சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. தமிழ் படம் 2 மகளிர் தினத்துக்காக நேற்று இந்த படத்தினுடைய சிங்கிள் ட்ராக் வெளியிட்டாங்க. உண்மையிலே பார்க்கும்போதே ரொம்ப கேவலமாக இருக்குது.
ஏன்னா இப்போ பெண்களுக்கு எதிராக பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு மாணவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரியை வந்து கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. நேற்று ஒரு சகோதரியை பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா பணத்துக்காக ஒரு காவல்துறை அதிகாரி எட்டி வச்சுலாம் அவங்க தவறி விழுந்து வேனில் அடிபட்டு இறந்துருக்காங்க ஒரு சகோதரி. பெண்களுக்கு எதிராக பல வன்மங்கள் சினிமாவில் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இவர் நம்ம தனுஷ் கூட அட்ராவலை வெட்ராவலை, அதுக்கப்புறம் இவர் சிம்பு கூட எவண்டி ஒன்றை பெத்தான், இதுமாரிலாம் பாடல்கள் வந்தால் தமிழ் சினிமாவை சீரழிக்குது. இவங்க வந்து ஆண்களுக்கு எதிராக ஒரு பாடல் எவடா எவடா ஒன்றை பெத்தான்னு சொல்லிட்டு எல்லாம் தேவையா நாட்டுக்கு தேவையாங்கிற அளவுக்கு தோணுது. இருந்தாலும் ஆண்களுக்கு எதிராக பெண்கள் எதிராக ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, நாடோடிகள் 2. சசிகுமார் ரொம்பவே எதிர்பார்க்குற படம். இதில் பார்த்திங்கன்னா அஞ்சலிக்கும் சசிகுமாருக்கும் உள்ள அந்த காம்பினேஷனே அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். படத்தினுடைய ஷூட்டிங்கை நம்ம விறுவிறுப்பாக நம்ம சமுத்திரக்கணி அண்ணன் தொடங்கிட்டார். கண்டிப்பாக அந்த படம் சசிகுமாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுமா. குறிப்பாக பார்த்திங்கன்னா பரணி அந்த அதுலியா காம்பினேஷன் சீன்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கான். நம்ம சசிகுமாருக்காக சமுத்திரக்கணையும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. ஜஸ்டின் பிரபாகர் தான் மியூசிக் பண்ணுறாரு. உண்மையிலேயே நாடோடிகள் 2 வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் வெளியிட்டுருவாங்களாம். கண்டிப்பாக இந்த படம் சசிகுமாருக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கித்தரும். இது முதல் பாகத்துக்கும் இந்த இரண்டாம் பாகத்துக்கும் சம்பந்தமே கிடையாதான். ஆனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா இளைஞர்களை குறி வச்சு ஒரு நல்ல விஷயத்தோடு இந்த படத்தை எடுத்திருக்காராம். கண்டிப்பாக நாடோடிகள் 2 வந்து பார்த்திங்கன்னா 1 மாதிரி மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்ந்துகள். இது மாதிரி நிறைய கோலிவுட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பைசி மிச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.